Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. SS Buzz நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநவ் சந்திரசேகர். வைரல் சவுத் அப்படிங்கிற மியூசிக் லேபிளில் ஹர்ஷவர்தன் வச்சு ஸ்வைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் பண்ணிருக்காங்க. அதோட செட்டில் தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன். அதில் நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. வாங்க போய் அதை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சவுத் ஹெட் திலீப், ஸோ அவர் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் என்கிட்ட வந்து ஏதாவது பாட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டார். கேட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் இந்த சாங் வந்து திடீர்னு ஒன் ஃபைன் டே உட்காந்து ஃபுல் சாங் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் ஒன் சிங்கிள் டேயில் சரியான சாங் ஒன்று இருக்குது. நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணாலும் பண்ணனாலும் நான் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிடுவேன், நாளைக்கு ஹிட் ஆயிரும், என்னை கேட்காதீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திடீர் திருப்பாக வந்தார். வந்து கேட்ட உடனே ப்ரோஸ் இந்த சாங் பண்ணுறோம் நம்ம. ஆல்ரைட், ஸோ இந்த சாங் வந்துட்டு லிரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ளே பண்ணுது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி லிரிசிஸ்ட் ஆஃப் திஸ். ஆமாம், லிரிசிஸ்ட் வந்து நம்ம ஹுக்கும் பாட்டு எழுதினார், சூப்பர் சூப்பர். எஸ், அவர் தான். அவர் என்னங்க ஒரு ஹாஃப் அன் அவர் எழுதினார் பாட்டு. ஹாஃப் அன் அவர் முடிச்சிட்டார். அவர் ரொம்ப வேகமாக எழுதுறாரு. இந்த பாட்டுடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு பென் பண்ணதே அவர் தான். நான் வந்து மூட் என்னன்றது அவர்கிட்ட சொன்னேன். பட் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு நான் எதுவுமே சொல்ல. உங்களுக்கு என்ன இந்த பாட்டில் எனக்கு இது தோணுது அப்படின்னா எழுதிருங்க அப்படின்னு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரதர். பிரதர், பார்த்தானே காஸ்டியூம் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாலு காஸ்டியூம் இருக்குது. ஓகே, நேற்று ஒரு ஸ்கெட்யூல் முடித்தோம். ஸோ இப்போது ஒரு ரெண்டு செகண்ட் டே ஆஃப் த ஷூட். ஸோ இது வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ ஒரு எல்லோ கலர் ஜாக்கெட்டு, ஒரு சம் லாலா லேண்ட் ஃபீல்ஸ்லாம் இருக்க போகுது. வா, ஓகே. ஸோ இப்போ உங்கள் கொரியோகிராஃபர்ஸ்கிட்டலாம் பேசும்போது வந்துட்டு கொரியோகிராஃபி பற்றி சொல்லிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜென்ரலாக உங்களோட டான்ஸ் அப்படின்னாலே தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருப்பாங்க, உங்களோட கான்சர்ட்ஸ்க்கெலாம் அதுக்காகவே தனியாக வரவங்களாம் உண்டு. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, எந்த மாதிரி இருக்குது? லைக் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? இல்லை, ரொம்ப நாள் தான் ப்ரிப்பேர் பண்ணல. இது லைக் இந்த சாங்கில் ரொம்ப டான்ஸுங்கிறது இல்லை, அது கான்சியஸாக தான் வேணும்னே பண்ணது. ஏன்னா எல்லாருமே ஆடக்கூடியதாக இருக்கணும். ஆல்ரைட், ஸோ டைரக்டரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பிரதர் இருந்தது? அவரோட என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் போகும்? ஆமாம், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். சுரேன் டைரக்டர், அவர் தான் டிடிசி குரூப். ஸோ அவங்க பயங்கரமான பேஷனட்டான பீப்புள். ஸோ அவங்க மெனக்கெடுறது பயங்கரமாக தெரிஞ்சுது எனக்கு. ஸோ வைரல் சவுத் மியூசிக் லேபிளும் வந்து லைக் இருக்காங்க. ஸோ அவங்களோட கொலாப் பண்ணும்போது எப்படி இருக்குது? ஹவுஸ் இட் டு பி வித் தெம்? யா, அவங்களோடையும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வைரல் சவுத் ஹெட் திலீப், ஸோ அவர் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் என்கிட்ட வந்து ஏதாவது பாட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டார். கேட்டுட்டு போயிட்டார். ஓகே, போயிட்டார். நான் வர்றேன் திருப்பி. அவருக்கு ஏதோ பெருசாக அவர் யோசிக்கிற மாதிரி ஏதோ சாங் கிடைக்கல போல. ஓகே, அதுக்கப்புறம் நான் இந்த சாங் வந்து திடீர்னு ஒன் ஃபைன் டே உட்காந்து ஃபுல் சாங் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் ஒன் சிங்கிள் டேயில் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டேன். சரியான சாங் ஒன்று இருக்குது, நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணாலும் பண்ணனாலும் நான் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிடுவேன், நாளைக்கு ஹிட் ஆயிரும், என்னை கேட்காதீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திடீர் திருப்பாக வந்தார். வந்து கேட்ட உடனே ப்ரோஸ் இந்த சாங் பண்ணுறோம் நம்ம, சூப்பராக இருக்குது, கேட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் ஹீ பிலீவ்டு இன் திஸ் ப்ராஜெக்ட் இன் மீ. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஸோ கொரியோகிராஃபர்ஸோட வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு யூ ஹேவ் லைக் டான்ஸ் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இங்கே பண்ணும்போது டியூ கிவ் எனி இன்புட்ஸ் ஃபார் டான்ஸ் அண்ட் ஆல்? இல்லை, டான்ஸாக இன்புட் கொடுக்கல, பட் கான்செப்ட் வைஸ் லைக் வென் லைக் யூனிவர்சல் சவுத் திலீப்போட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் டிடிசி தான் பண்ணுறாங்கன்ற போது வி ஹேட் கப்புள் ஆஃப் மீட்டிங்ஸ். ஸோ அந்த மீட்டிங்ஸில் நான் என்ன நினைக்கிறேங்கிறது முதல்ல சொன்னேன். இந்த சாங் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி வேணும், எந்த கலர் பேலட்டில் வேணும், எப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ சொன்னதுக்கப்புறம் தே டுக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே,
ஸோ அவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும் இது வேணாங்கிறத நான் சொல்லிட்டேன், மைண்டில் எனக்கு என்ன இருக்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே அவங்க சொல்கிற இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டு. ஸோ இட் இஸ் டோட்டலி அ டீம் ஒர்க். ஸோ இந்த சாங்கை பற்றி ஒரு 3 words டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த சாங்கை? ஜாலியான பாட்டு, ஓகே, ஒரு வைபான பாட்டு, ஓகே, வேற என்ன சொல்றது, கனெக்டபிளான பாட்டுன்னு சொல்லாம, ஒரு கனெக்டபிளான பாட்டு, அது கண்டிப்பா லிரிக்ஸ் கன்ஃபார்மா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஆல் ரைட், ஸோ இந்த சாங் வந்துட்டு லிரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளே பண்ணுது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி லிரிசிஸ்ட் ஆஃப் திஸ். ஆமா, லிரிசிஸ்ட் வந்து நம்ம ஹுக்கும் பாட்டு எழுதின சூப்பர் சூப்பு, அவர் தான். அவர் என்னங்க, அவர் ஹாஃப் அன் அவர் எழுதினார் பாட்டு, ஹாஃப் அன் அவர் முடிச்சிட்டார், ரொம்ப வேகமா எழுதுறாரு. ஸோ அவர்கிட்டயும் ஒரு சிட்டிங்கில் உட்காந்து இந்த மாதிரி இதுதான் சுச்சுவேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, அவர் தான் இந்த கான்செப்ட் வந்தது, இந்த இந்த பாட்டுடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு பென் பண்ணதே அவர் தான். நான் வந்து மூட் என்னன்றது அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் பட் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு என்ன இந்த பாட்டில் எனக்கு இது தோணுது அப்படின்னா எழுதிருங்க அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் எழுதுன லிரிக்ஸ் தான் அது, எந்த கரெக்ஷன்ஸுமே இல்லை, அதை அப்படியே லாக் பண்ணி. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ வைவஸ் அதில் அதில் என்ன அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, எதனால அந்த ஈர்ப்பு? ஈர்ப்புங்கிறது இல்லை, நம்மளுக்கு வந்து இப்போ சினிமாவிலன்னா ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க அண்ட் ஒரு கதைக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு பாட்டுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சாங் பண்ணுறதுக்கு. இண்டிபெண்ட்டில் அப்படி கிடையாது, யூ ஆர் ஃப்ரீ டு, ஐ மீன் இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அண்ட் மியூசிஷியனுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஸ்பேஸுங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப தேவை. அதில் தான் அவங்க அவங்க என்னன்றது அப்போ தான் தெரிய வரும், அப்போ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இப்போ அண்ட் உங்களுக்கே தெரியும், இப்போ இண்டி சீன் நல்லாவே பூம் இருக்கு, எஸ்பெஷலி நம்ம சவுத்தில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் டைம் தட் வி ஆர் ஆல் இன் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் இண்டி சீன். ஸோ இப்போ அடுத்து வரப்போகிற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்ல ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா ஓட் வுட் இட் பி? நான் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளெலாம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அவங்கள விட அப்படிங்கும் போது. சேச்சா, என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் 1 year தானே, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கீப் ப்ராக்டிசிங், கீப் ப்ராக்டிசிங் யுவர் ஆர்ட், கீப் கம்போசிங். நிறைய பேர் வந்து அந்த எக்ஸிக்யூஷனில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களே தவிர, அந்த அந்த இப்போ கம்போசிங்னா அந்த கம்போஸ் பண்ணணும் டெய்லி, அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ நம்ம எப்படி பாடுறோமோ அதே மாதிரி டெய்லி நம்ம கம்போஸ் பண்ணி பார்க்கணும், தட்ஸ் எ ட்ரைனிங். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஐ ஃபீல் தட் மெனி பீப்புள் ஆர் ஸோ மச் இன் டு திஸ் ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி, மைண்ட் அங்கே இருக்கு, மைண்ட் அங்கே இல்லாமல் உங்கள் ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் வச்சிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் வாட் யூ வாண்ட் டு. ஸோ என்னோட குட்டி அட்வைஸ்னா அதுதான், கீப் ப்ராக்டிசிங். லவ்லி வேர்ட்ஸ் பிரதர், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ரொம்ப லைக் டவுன் டு அர்த்தாகவும் இருக்குது, இதான் நடந்துட்டுருக்கு, இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், கண்டிப்பாக சாங் வச்சு பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்துட்டு ஆல்பம் சாங்குல வந்திருக்கீங்க, பட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் ஃபார் யூ, ரைட்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஹவ் டு யூ கம் இன்? ஸோ ஐ வாஸ் இனிஷியலி அ டென்டிஸ்ட், அதுக்கப்புறமா ஆக்டிங் சின்ன வயசுலேருந்து பேஷன். ஸோ நான் அதுக்கப்புறம் 2019லேருந்து ஆக்டிங்ல இருக்கேன், பட் ஐ மோர் இன் டு ஃபிலிம்ஸ் அண்ட் சீரீஸ். But this is my first, music video. Dentist lende you became an, like, actor vandirukinga. All like ipo vandu album song la pannumbodhu nariya vandu experience irundhirukum, like in the working experience la irundhirukum, adha pathi konjam share pandringala? Of course, romba different world. Dentistry lende acting world is very different, and it's enna solradhu, it's this has taught me a lot more things than that. Cinema has taught me patience. உங்க டைம் வரும்போது கரெக்டா உங்களுக்கான ஒரு விஷயம் நடக்கும். சோ a lot of things, and it's art. And எனக்கு I'm passionate about art. சோ I love being on the set. Okay. Films, சின்ன வயசுல இருந்தே grow up watching films. Right. So a lot of things, and just enjoy being here. Okay. How is it to work with Harshavardhan? ஏனா அவர் நிறைய டான்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாரு. ஆமா, அவர் பண்ணிருக்காரு. It's great actually. He's very chill, he's super cool, and he's got a great voice and of course a great potential. Right. In the song is some funky. It's very nice. It's a nice song. I think everyone will like it. And talk a few words about the song. நீங்க சொல்லுங்க. உங்க வாயால எங்க கேக்குறோம் நாசர். Adha a little funky, lighta konja comedy side. Okay. And I think it's a relatable song.
and anyone can dance to it, anyone can groove to it. Okay. It's yeah, it's a nice song. Okay, so how difficult was it to like start like into this zone, like getting into acting? என்ன challenges face பண்ணீங்க? Challenges வந்து I think initially rejections was a big challenge on its own. ஏன்னா நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல வர ரிஜெக்ஷன்ஸ் வேற, பட் ஆடிஷன்ஸ் வரும் போது தட் கான்ஸ்டன்ட் ரிஜெக்ஷன் வந்து 2019ல இருந்து தெரியல 300 ஆமா ஆமா 300க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய லாங்குவேஜஸ் யூ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதனால கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஐ திங்க் த ரிஜெக்ஷன் பார்ட், அக்செப்டிங் த ரிஜெக்ஷன் பார்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ரிஜெக்ஷன் இஸ் நாட் ரியலி ரிஜெக்ஷன் பட் இட்ஸ் மோர் லைக் இப்போ உங்களுக்கான ஒரு ரோல், உங்களுக்கான அந்த டைரக்டரோட விஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு ரோல் உங்களுக்கு செட் ஆகும்ன்றது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மேபி த சேலஞ்ச் பார்ட். ஹவ் இஸ் இட் டு வர்க் வித் தி டைரக்டர், ஹவ் இஸ் ஹி? I think yeah, the director is from TDC, Suren, and he's super cool. And enak actually enoda main shots iniki da edukka poru, so I guess I'll get to know. All the best. Yes, kandipa and song vetri verum aldigal. Hi Rishi, eppadi irukinga? Nalla irukken. Okay, teens movie la act pannirundinga, ipo vandu album song la irukinga, swipe abingra album song la eppadi irukke idu working experience? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டாங்க கிட்ட, ஸோ ஜாலியாக பேசிட்டு நைட் வரைக்கும் ஷூட் போகுது, ஏர்லி மார்னிங் தான் என்ன ஆச்சு. ஸோ அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தேன். மாட்டிக்கிட்டாங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்கள் எவ்வளோ டேக்ஸ் எடுத்தீங்க? டைரக்டர் எப்படி இருக்காரு, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்காரா இல்லை எப்படி இருக்கு? இல்லை டைரக்டரானா இஸ் லைக் வெரி சில், ஸோ 3-4 டேக்ஸ்லேயே ஐ வில் ஃபினிஷ் இட். ஹவ் இஸ் இட் லைக் இந்த வைப் எப்படி இருக்கு, உங்களோட பேசுனீங்களா, என்ன சொன்னாரு? யா, ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஓவர் ஹியர். ஓகே. So, on the first night, he started making interactions with me. So, he asked me, like, enna projects panna, enna work panna, adukaparam, he introduced himself. So, in the project, will you bring Harold Gaten? Arnold Annan orthar, he's the producer. So, avar enakku vandu insta la text pannaaru. So, enga parents adha paathu, they mean it. Okay, avanga enna solranga, indha maari oru role vandu album song la kadachirukku pandrenu, avanga enna sonnanga? எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்து. டீன்ஸ் வந்து லைக் அது ரொம்ப நாளா போச்சு, திஸ் ஒன் லைக் இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல எண்ட் ஆயிடும். ஸோ இது கொஞ்சம் சேடா இருக்கு, அது வந்து ரொம்ப நாள் போச்சு. ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டான்ஸ் மூவ்ஸ் இருக்கா இந்த ஆல்பம் சாங்ல? இருக்கும். எங்கேயாவது பண்ணி கிடைக்க முடியுமா இப்போ? நிறைய ரைட் நவ. ஓகே. யா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வைப் ஸ்வைப் அங்க டு இங்க டு ஸ்வைப் ஸ்வைப் எம்பிட்டு எம்பிட்டு ஸ்வைப் ஸ்வைப் என்ன சாங் கேட்டப்போ எக்ஸைட்டடாக இருந்தது. டெய்லி லைஃப்பில் ஒருத்தரோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சாங்லேயே இருக்குது. ஓகே. அதில் என்ன விஷயம் ஒரு பர்பஸாக சொல்ல முடியுமோ அதை தான் வந்து ஹர்ஷா சாங்கில் வச்சுருக்காரு. இட்ஸ் எ வெரி நைஸ் சாங், ஈஸி டு சிங், எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நம்பரில் இருக்கும். சாங் கேட்டோடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா ஒன்று இருந்தது, இது இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரைட் ஓகே என்னோடனே அதன்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதில் எல்லாத்தையும் பார்த்துது எவ்வளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தாண்டி நிற்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு மூடில் ஹர்ஷா மட்டும் இல்லாமல் இன்னொரு 2-3 ஆர்டிஸ்ட்டை எடுத்து உள்ளே வச்சு ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக அதை நாங்கள் கிராக் அவுட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டே டு டே லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கும், அட் தி சேம் டைம் கமர்ஷியலாகவும் இருக்கும். கமர்ஷியலாகவும் இருக்கும், டான்ஸும் இருக்கும், ஃபன்னும் இருக்கும். ஒரு 2 பிரதர்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு டாம் அண்ட் ஜெரி டைப் ஆஃப் மேட்டர்ஸ் கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடயே மியூசிக் வீடியோ டிராவல் ஆகிற மாதிரி டான்ஸும் சேர்த்து வச்சு அப்படி. ஸோ டான்ஸ்னு சொல்லும் போது வந்துட்டு ஆல்பம் சாங்னாலே ஜென்ரலாக டான்ஸ் இருக்கும். எஸ், நீங்கள் தான் இதில் வந்துட்டு டான்ஸ் கொரியோவும் பண்ணியிருக்கீங்க, டைரக்ஷனும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கொரியோகிராஃபி வந்து என்னோட டீமோட்ல இருக்கிற இன்னொரு 2 கொரியோகிராஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் வி ஆர் கமிங் ஃப்ரம் த சேம் டீம். நம்ம டீம்லேயே இந்த டான்ஸஸ் கிளப்ன்ற கம்பெனிலே வி ஹாவ் லைக் 7-8 கொரியோகிராஃபர்ஸ். ஓகே.
ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண சாங்ஸ் ஆசை கூட கட்சி சேர அவங்க தான் வந்து இதில் கொரியோகிராஃபராக பண்ணுறாங்க. நான் வந்து என்ஜாய் என்ஜாமி ஒரசாத அந்த டைம் கொரியோகிராஃபர் பண்ணேன். நான் நவ் ஐ மீன் டு மூவிஸ். ஓகே. ஸோ அதனால ஓகே என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணிருக்கீங்க மூவிஸில் வந்து இப்போது கல்கி 2898 வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் சாங் ஃபுல் என்டையர் சாங் வந்து நாங்கள் தான் கொரியோகிராஃபி பண்ணோம். தென் விக்னேஷ் சிவன் சார் இப்போ பண்ணிட்டுருக்காரு எல்ஐகே, லைக் அந்த பிரதீப் ரங்கநாதன் சார் எல்ஐசி அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே 8 ரிலீஸ் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வி மோல்ட் இட் ப்ராப்பர்லி. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு கொரியோகிராஃபி அப்படின்னு பேசும்போது டான்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஹுக் போர்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே, கண்டிப்பாக ஹுக் ஸ்டெப் இருக்கு. யா, ஆனால் அதே வந்து டிஃப்ரெண்டாக கிராக் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹுக் மட்டும் இருக்காது. ஸோ லைக் 3 to 3 ஹுக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டான்ஸஸுக்கு எது அட்ராக்டிவாக இருக்கோ, எது பிடிக்குதோ, தே கேன் பெர்ஃபார்ம் தட். அது ஒரு ஒரு ஃபன் மூண்டில் இருக்கும். அது இல்லாமல் வேறு வேறு எந்தெந்த பிளேஸில் வந்து அப்ச்ராக்டாக டான்ஸை வந்து ஃப்ரேம்ல ஃபில் பண்ணலாம், எப்படி காமிக்கலாம் கிரியேட்டிவா அப்படின்றதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வர்க் பண்ணிருக்கோம். ஓகே, ஐ திங்க் தட் ஷட் பி இன்ட்ரஸ்டிங். சோ இந்த நிறைய ஹுக்ஸ் அப்ஸ் இருக்கங்காடி வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பஞ்சமே இல்ல, நிறைய வரும். ஆல்ரைட். ப்ரோ, உங்க டீம்ல உங்களுடைய ப்ரொடியூசர் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடுறீங்களா? சோ ஐ ஹேவ் டு இன்வைட் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் மை பிசினஸ் பார்ட்னர். அவரும் ஒரு கோரியோகிராஃபர். ஓகே. சோ இப்போ வந்து ஹி இஸ் டேக்கிங் அதர் சைடு ஆல்சோ. ஹி இஸ் ஆனல். ஹாய் ப்ரோ. ஹவ் ஆர் யூ? ஐ அம் கிரேட் பிரதர். எப்படி இருக்கீங்க? யா, நான் நல்லா இருக்கேன். சூப்பர் பிரதர். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட வொர்க்ஸ் எல்லாம் இப்போ? எஸ், இட்ஸ் எக்ஸைட்டிங். சின்ஸ் திஸ் இஸ் அவர் லைக் கம்ப்ளீட் பிக் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் அ லாங் ஜேர்னி இன் கொரியோகிராஃபி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி சம் எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் ஃபார் அவர் ஹோல் டீம். டெஃபினெட்லி. ஸோ இப்போ வைரல் சவுத் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு லேபிள் இல்லைங்களா? அது எப்படி இதுக்குள்ள வந்தது? ஸோ வைரல் சவுத் இஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொரியோகிராஃபி பண்ண ப்ராஜெக்ட் வந்து பாவை. அது மூலயமா தான் வி காட் இன்ட்ரடியூஸ் டு வைரல் சவுத். அது மூலயமா எனக்கு திலீப் தெரியும். So he is someone who always wanted some young talents to come. Alright. So adu vande long time ah naanga creative ah pesi irukkum bodhu that time he gave us this opportunity. Mm-hmm. As a music label, as a person, he gave this opportunity to us. So adu mulaiyama da we got to know. Pavai was our introduction. So from then we are continuing this travel. Okay, how are you liking it brother? So far set work la poi irukke. So being the producer also, like every works poi irukke ungalku. So obvious ah choreographer அந்த ஒரு ஜோன்ல இருந்துட்டு ப்ரொடியூசரா பேக் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃபரண்ட் ரோல். சோ வித் தட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இட்ஸ் குவைட் சேலஞ்சிங். அஸ் வெல் அஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வேர் இது ரொம்ப நாள் விஷன் எனக்கும் சுரேனுக்கும். நாங்க வந்து கொரியோகிராஃபரா பண்ணியிருக்கோம். எப்போ நாங்க வந்து ஒரு கிரியேட்டிவா ஒரு ஹோல் டீம் கூட ஒர்க் பண்ண போறோம்னு. சோ திஸ் இஸ் ஒன் சச் ப்ராஜெக்ட் வேர் வி ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் டிரெக்ட் கொரியோகிராஃப் as well as artist, dance artist பாத்தீங்கனா TDC the dancers club ல இருந்து வராங்க. அது போக cinematographer, we have been traveling for a long time with them. And Binita again costume stylist, நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கேங்களுக்கு பண்ணிருக்காங்க. பட் அதான் எங்களோட ஒரு லைக் மைண்டட் டீம் as a production house one club I would say. இத்தனை நாள் the dancers club இருந்தது, இப்போ all comes together as one club. So that is our vision. அது வந்து நாளைக்கு நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கொரியோகிராஃபர் இருந்தபோது வந்துட்டு சில விஷயங்கள் பார்க்கும்போது வந்துட்டு இது கொரியோகிராஃபிக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? லைக் ப்ராப்ஸாக இருக்கட்டும், இல்லை காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும். பட் அது ப்ரொடியூசராக நீங்கள் போகும்போது வந்துட்டு அதில் நிறையா லெக்சிக்கல்கள் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்வை பார்க்குற மாதிரி இருக்கும். வாட் இஸ் தட் சேஞ்ச்? என்ன சேஞ்ச்? எனக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வென் ஐ சி ஆஸ் அ ப்ரொடியூசர், இப்போ இது எல்லாமே என்னோட கண்ட்ரோலபிளில் தானே இருக்கு. ஸோ வென் திங்ஸ் ஆர் இன் மை கண்ட்ரோல், obviously we can do it and our confidence is more. Okay. Then rather than other people taking decision, ipo idu vandu thappu nadandha adu yen mela da na yarume I can't point out. Okay. So that kind of a responsibility keeps us pushing a lot. Okay. Yeah. So brother, so adutha ungalaoda assistant director adathiyum invite pannalam? Yeah, sure, for sure. Ashwin, so I just want to introduce our team. So adha again vandu en kuda dancers ah travel pannavanga nariya per adilende everybody is pushing towards and another role. So abdi vandu I wanted to introduce Ashwin. He is like the associate director for this. So and then Deepika, she is doing the creative art supervising.
அண்ட் அபிஜித் இஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ஹிம்செல்ஃப். நவ் ஈ இஸ் டேக்கிங் ஆஃப் த வேர்ல்ட் சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட். அண்ட் அகெயின் ஜஸ்வந்த் இஸ் அ கொரியோகிராஃபர். நவ் ஈ இஸ் டேக்கிங் ஆஃப் த ஆல் த கிரியேட்டிவ்ஸ் இன் கொரியோகிராஃபி. ஸோ திஸ் இஸ் அவர் கம்ப்ளீட் டீம் வித் அஸ். அண்ட் வி மிஸ் ஒன் மோர் பர்சன், அனுஷா ஆல்சோ. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ டைரக்ஷன் டீம். ஸோ ஆசை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட கொரியோகிராஃபர். யா, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செட் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. முன்னாடி வந்து ஒரு கோரியோகிராஃபர் இருந்தீங்க, இப்போயும் வந்துட்டு கோரியோகிராஃபர் பிளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். இப்போ ஆர்டிஸ்டாக ஃபீச்சர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதான் ப்ரோ. ஸோ ஹவுஸ் அ ஒர்க் கோயிங் ஆன்? இங்கே எப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கு? யா, 3 டேஸாக செட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரியேட்டிவ்ஸும் வந்து யூஸ்வலாக வேறு மியூசிக் வீடியோஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறது தான். ஓகே, அப்புறம் போயிட்டு இருக்கு. ஓகே, உங்கள் மைண்டில் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ லைக் செட் ஒர்க்காகவே கொஞ்சம் இன்டர்நேஷனலாக அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். பேலட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு, யூஸ்வலாக இல்லாமல் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்குது இல்லை, அதனால அதுக்கான ஷார்ட்ஸ் டிவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா சினிமாட்டோகிராஃபி ஸ்டைலில் டீகோட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ளஸ் கோரியோகிராஃபர்ஸாக வந்துட்டு டிஸ்கஷன் டேபிள் நிறைய நடந்திருக்கும். ஸோ என்னென்ன மாதிரிலாம் டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு, லைக் இது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது? ஓ, ஸோ இப்போ மியூசிக் வீடியோஸ் எல்லாமே ஜாஸ்தியா இன் சென்னையில வந்துருக்கனால வி வாண்ட் டு டூ சம்திங் தட்ஸ் நாட் பின் டன், ஆர் த லுக்காவே அது இன்னும் லைக் செமையா இருக்கணும் அப்படின்றது பிச் பண்ணுறதுக்கே வந்து பிரெயின் ஸ்டார்மிங் நிறைய நடந்தது. இட் வாஸ் நாட் ஈஸி டு லைக் செலக்ட் திஸ் இந்த மாதிரி செட் வேணும், இந்த மாதிரி கான்செப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நிறைய ஒர்க் போச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷனுக்கு வரதுக்கே வி டுக் சம் டைம் அண்ட் தென் வி வெண்ட் இன்டு த கிரியேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போது சில ஐடியாஸ்லாம் கொடுத்தும்போது, ஸோ உங்களுடைய சில சேஞ்சஸ்லாம் இருந்திருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா? ஆ, எல்லார் எவ்ரிபடி ஹேட் அன் இன்புட் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஓகே, உங்களோட அப்படின்னா என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவீங்க? நான் ஆர்ட் சைடு தான் மோஸ்டாக பார்த்துக்கிறேன். ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் த ஆர்ட் இன்புட் லைக். ஸோ எல்லாம் லைக் இது எல்லாமே வந்து பிக்டோரியலாக பார்த்தா இன்னும் ஈஸியராக புரியுன்றதுனால இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் அப்ரூவல் வாங்கி, ஸோ அந்த மாதிரி வேலைலாம் நிறையா இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கோரியோகிராஃபராக தானே இருந்தீங்க? ஸோ இப்போ வந்துட்டு வென் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் I no, I'm an actor. Okay. So I am a dancer as well as an actor. Okay. So you're a dancer and an actor, you choreograph also? No, I'm an actor. Okay. So ipo vandute all and work pannite ipo vandute direct pannumbodhu vandute what do you think is the difficulties faced right now recently? You get to know a lot of behind the scenes. Like ivlo vale vande namo inda team like direction team la irukkumbodhu dhaan theriyum. As an actor you will come on the shoot day anikku varuvinga, it will all be set up already. இப்போ வந்து யூல் நோ ஹவு மச் பேக் ஒர்க் இஸ் தேர், எவ்வளோ டீடைலிங். இட்ஸ் நாட் ஒரு ஃப்ரேமாக இருந்தால் கூட அந்த ஃப்ரேமை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூ நீட் அ லாட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஷுட் பி பிளான். நத்திங் இன் திஸ் செட் ஷுட் பி அன்பிளான்ட் ஆர் தேவையில்லாத எதுவுமே இருக்காது அந்த ஃப்ரேமில். எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இஸ் பிளான்ட் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் திங் இஸ் பிளான்ட். ஸோ இட் மீன்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ இப்போ ப்ரொடியூசர் சொன்னார் நீங்கள் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு டைரக்ஷன் சைட்லேருந்து அவங்களுக்கு லைக் இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, லைக் ஒர்க் கோஆர்டினேட் பண்ணிருக்கீங்க, அந்த பிரிட்ஜா நீங்க தான் இருந்துருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியா இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி நான் சில ப்ராஜெக்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிருக்கேன், அதே மாதிரி ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க டைரக்டரோட ஒர்க் பண்ணுவோம், டைரக்டர் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, லைக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டிமாண்டிங்கா இருப்பாங்க. ஆனா நீங்க போய் சினிமாட்டோகிராஃபர் சொல்லும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்ல இது பாசிபிள் இல்ல இந்த நிறைய வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கன்வின்ஸ் பண்ற அந்த ஒரு இது எப்படி இருக்கும்? இல்லை, அவரே நிறைய டான்ஸ் டைரக்ஷன் பண்ணதுனால அவர் நம்ம டைரக்டருக்கே நிறைய லாஜிஸ்டிக்கல் இதெல்லாம் தெரியும். ஓகே, ஸோ அவரே ஷார்ட்டை ஃப்ரேம் பண்ணி அதை ப்ரீவியஸ் நம்ம எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை தான் நம்ம சினிமாட்டோகிராஃபருக்கு அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, அவரும் நிறைய கிரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுப்பாரு, அதே மாதிரி இந்த ட்ராக் அதெல்லாம் போடும்போது அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுவார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஓகே, அதுதான் நான் என்னோட ரோலாக இருந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ செட்ஸ் போட்டிருக்கீங்க டோட்டலாக? இப்போ இங்கே வந்து 3 லிவிங் ரூம், பெட்ரூம் அண்ட் கிச்சன். அதே மாதிரி அங்கே வந்து பேஸ்கெட் பால் கோர்ட், இன்னொரு இது வந்து கிரீன் மேட் ஸ்டுடியோ. நம்ம வந்து செட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்காக நம்ம கிரீன் மேட்ல எடுத்து சிஜியில் வந்து செட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். பேஸ்கெட் பால் கோர்ட், கேஃபே அண்ட் ஒரு பாத்வே மாதிரி. ஸோ இப்போ கொரியோகிராஃபி அப்படின்னு எடுக்கும்போது இப்போ வர ஆல்பம் சாங் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹுக் ஸ்டெப்போட தான் வருது இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ ஹுக் ஸ்டெப் இருக்குது, எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து ஹுக் ஸ்டெப்ஸ்னு பார்த்தா வி ஹவ் 2 ஹுக் ஸ்டெப் ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒக் ஸ்டெப் தான் மியூசிக் வீடியோன்னு இல்லை, ஒக் ஸ்டெப் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். இந்த மியூசிக் வீடியோ தெரியறதுக்கான ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக இருக்குது மியூசிக் வீடியோவில். அதர் தன் தட், ஒக் ஸ்டெப் தவிர்த்து ஒரு மியூசிக் வீடியோவில் அதோட விஷுவல்ஸ் தான் முக்கியம், விஷுவலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்றது.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்டில் டைரக்ட் பண்ணுற இட்ஸ் அ இன்னொரு ப்ராஜெக்ட் மாதிரி, இல்லை டைரக்ட் பண்ணுறதும் எங்கள் டீம் தான், ப்ரொடியூஸ் பண்ணுறதும் எங்கள் டீம் தான், கொரியோகிராஃப் பண்ணுறதும் நாங்களே தான். ஓகே. ஸோ எங்களோட விஷன் 100% 200%, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் கரெக்டாக இருக்கும், ஒரே லைனில் இருக்க மாதிரி. ஸோ எங்களோட விஷனை நாங்களே கொண்டு வர முடியும் ஃபுல்லாக. ஸோ இப்போ வெளியிருந்து ஒரு டைரக்டர் வந்து எங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணி தாங்கன்னு கேட்குறாங்கன்னா, அவங்க ஒரு விஷன் இருக்கும், அந்த விஷனுக்கு நாங்கள் அலைன் பண்ணி நாங்கள் எங்களோட அவுட்டை தருவோம். சூப்பர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீமே தான் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஃபுல் விஷுவல், ஐ மீன் ஃபுல் விஷன் இப்போ வெளியே வந்துடும். அது இன்னும் சூப்பர். யா இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங். அதான் எங்களுக்கு டீனேஜர்ஸ்க்கு பிடிச்ச சாங்காக கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து அந்த இதுலேயே கேரி பண்ணி நாங்கள் கொரியோகிராஃபியும் ஒரு ஃபன்னான ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த ஒர்க் ஸ்டெப் பற்றி கேட்டிருந்தீங்களா, ஒர்க் ஸ்டெப்புமே வந்து சின்ன ப்ராசஸ் கிடையாது எப்போவுமே இந்த ஒர்க் ஸ்டெப் ட்ராக் பண்ணுறதுன்றது. ஓகே. ஸோ ஏன்னா ஒர்க் ஸ்டெப் நார்மலாக ஒரு கொரியோகிராஃபி இந்த பாட்டுக்கு ஸ்டெப் ஆடணும்னா எல்லா கொரியோகிராஃபர்ஸுமே கண்டிப்பாக ஈஸியாக பண்ணி முடிச்சிருவாங்க. பட் ஒர்க் ஸ்டெப்புன்னு வரும்போது வந்து அது எல்லாருக்கும் பிடிச்சும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், அந்த ஆர்டிஸ்ட்க்கும் நல்லா வரணும். ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸை யோசிச்சு தான் அந்த ஒரு 10 செகண்டு 15 செகண்டுக்கான மூவ் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது சிம்பிளான ப்ராசஸ் கிடையாது, அதுக்கான டைம் எடுத்துக்கும் தாராளமாக. அதை எடுத்து தான் இதுக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி நாங்கள் பண்ண கொரியோகிராஃபிஸ் ஆசை கூட, எலும் நாட்டி, கட்சி சேர, எல்லாமே ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த இது ஆன் த வே, ஆன் போர்ட் வரப்போது அடுத்தது, இதுவும் கொரியோகிராஃபரா கொடுத்து பண்ண முடியுன்றத நாங்க நிறைய ட்ரை பண்ணிருக்கோம் இந்த இதுல. சோ எஸ் நிறைய நான் எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த சாங்குக்கு, we waiting for it. Thank you, thank you, thank so you. Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.